காப்பாற்றத்துக்குள்ள எனக்கு இந்த கதியா? ஐயா, யாரையா இந்த கொடுமையை செய்து? அம்மா, நிலவரி வந்துட்டியம்மா, வந்துட்டியம்மா, உன்னை பார்க்காமல நான் கண்ணை மூடுவேன்னு நினைச்சேம்மா, வந்துட்டியா? அம்மா, நிலவரி நான் யார் தெரியுதம்மா? நான் யார் தெரியுதம்மா உனக்கு? நான் தாம்மா உன்னை பெத்த தகப்பேன். ஆமாம்மா, ஆமாம்மா, என்னம்மா அப்படி பாக்குற? என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா உனக்கு? நான் தாம்மா உன் தகப்பேன். சிறையில இருந்து தப்பி போலீஸுக்கு பயந்து மருதுநாயகங்கிற பேர்ல மறைஞ்சு வாழ்ந்த வேதாச்சலம் நான் தான்மா. ஐயா, நீங்க என்ன ஐயா சொல்றீங்க? ஆமாம்மா, உன்னை தேடி உங்க அறைக்கு போனேன். அங்க உங்க தாத்தா போட்டோவை பாத்துறேம்மா. அவர் தான்மா எங்க அப்பா. ஆமாம்மா, அவர் தான் எங்க அப்பா. நான் சாகத்துக்கு முன்னால் தத்த மகளை பார்த்துட்டு மகள் ஆனந்தத்துல இருக்க சிரிச்சுட்டு சாகரம்மா, சிரிச்சுக்கிட்டு. எப்பா மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி என்ன கலங்க வைக்கிறீங்க? இத்தனை நாளும் அப்பா யாருன்னு தெரியாமலேயே வளர்ந்து அப்படியே இருந்திருக்க கூடாதா? பிரிஞ்சவங்க பிரிஞ்சவங்களாக இருந்திருக்கணும். இப்படி ரத்தம் சிந்தி உங்க உயிர் துடிக்கிற இந்த நேரத்துல அப்பா நம்முடைய ரத்தம் பாதம் தெரியணும். நீங்க உயிரோட இருந்த என் கண்ணீரை தொடச்சிருப்பீங்களே, என் கவலை எல்லாம் போக்கிருப்பீங்களே அப்பா. அப்பா, உன்னை தவிக்க வச்சவங்களை ஒழிச்சு கட்டி உன்னை சந்தோஷமா வாழ வைக்காம போறேன்னு அம்மா. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நிலமணி என்ன சாகரிச்சவங்க? அப்பா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க, உங்களையும் என்னையும் பிரிச்ச அந்த கொடியவங்க யாரு சொல்லுங்கப்பா? பழிக்கு பழி வாங்கிடுறேன். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் அம்மா. வரோம், அந்த குமுதலி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருமா, சண்டாளி கொலைகாரி. இந்திய கேள்வி, ஆனா என்ன யாரும் கேட்டதில்லை. நீ கேட்டுட்டு நிக்கிற எதற்கா? நானும் பல சரித்திரங்களை படிச்சு பார்த்துருக்கிறேன். பெண்களால சில சாம்ராஜ்யங்கள் குட்டிச்சவரா போயிருக்கு. ஆனா என் அறிவிலையும் ஆராய்ச்சியிலையும் முழு நம்பிக்கை உள்ளவன் நான். பெண்கள் மனசுல எப்ப வஞ்சகம் குடி புகுதோ எந்த அறிவாளியும் ஆட்டம் கொடுத்துருவான் போட்டு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல, நான் வரேன். என்னங்க இது, விளையாட்டுக்கு சொன்ன இப்படி கோச்சுக்கிறீங்களே அத்தான்? அத்தான், இந்த உலகத்துல எந்த ஆம்பளைங்களையும் நீ அண்ணன்னு கூப்பிட்டே பழக்கம் இல்ல, எல்லாம் அத்தான் தான் போல இருக்கு. ஏண்டி குமுதவல்லி, நான் சொல்றத ஒவ்வொன்னும் பொறுமையா கேட்கணும், குறுக்க ஒண்ணு பேசக்கூடாது. பாட்டுக்கார பிறந்தாம பெரிய பணக்காரன்னு நினைச்சு அவனை கல்யாணம் பண்ணி ஏமாந்தியா? அப்புறம் அவங்ககிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? கோடீஸ்வரன் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாடலான்னு பிளான் போட்டியா? அந்த நேரத்துல நான் உனக்கு கிடைச்சேன், நான் நாட்டியத்துல கொஞ்சம் பிரியம் இருக்கிறவன். நீயே ஆட ஆரம்பிச்சுட்டு அந்த பிரியத்தை உண்மையிலேயே வச்சுட்டேன். அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். பரந்தாமனை கொன்னாத்தான் நாம் சுகமா வாழலான்னு என்கிட்ட நீ சொன்ன. முதல்ல அவனை கொன்னே உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேன், நீ டிலே பண்ணிக்கிட்டே வந்த. ஏன் டிலே பண்றேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? முத்து மண்டபத்துக்கு போகணும், அங்க புதையல் இருக்கு,
குமுதவல்லி என்ற பேரால போனா கிழவன் கொடுக்க மாட்டான். கனகவல்லி மாதிரி போய் ஆக்ட் பண்ணணும், அப்பதான் கொடுப்பான்னு சொன்னேன். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அந்த இடத்துல என்னை ஏமாத்திட்டியே. நீ கனகவல்லிய ஆக்ட் பண்ண போனது கிழவனுக்கு அல்ல, கண்ணனுக்கு வலவீச. கண்ணன் கிட்ட இருக்கிற பணத்துக்கு இல்ல, அதோட விட்டியா? பாவம் நீலமணி, அவளுடைய வாழ்க்கைய சிதறடிக்க சொன்னியடி. செஞ்சனே, எதுக்காக செஞ்சேன்? உன் மேல இருக்கிற ஆசையினாலே கடைசியா நீலமணி கிட்ட புதையல் விஷயத்தை கிழவன் சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு தானே கிழவனை கொல்ல சொன்னேன். கடைசியா இப்பதானடி கொண்டுட்டு வர்றேன். இத்தனை குலைகளுக்கும் குற்றங்களுக்கும் காரணம் யா? நீயா? சொல், செத்துட்டியா? அதான் பேசுறேன். என் கையாலேயே நீ செத்தியா? கண்ணன் பிரகாரனை பிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.